ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தவறுகளை செஞ்சுருப்போம். அதில் எது மாதிரியான தவறுகளை நம்ம தவிர்க்கணுங்கிறதுக்காக ஒரு குட்டி உதாரணம் தாங்க இது. ஒரு நாள் ஒரு ஞானிக்கிட்ட ரெண்டு பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தர் வருத்தத்தோட, நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன், நான் அதை நினச்சி டெய்லியும் வருத்தப்பட்டு இருக்கேன்னு சொன்னார். நான் செஞ்ச அந்த பாவத்தை தீர்க்க ஏதாவது வழி உண்டான்னு கேட்டார். உடனே அடுத்தவர் சொன்னார், நான் ஒன்றும் இவரளவுக்கு பாவம் செய்யலை, சின்ன சின்னதாக பொய்கள், சின்ன சின்னதாக நிறைய ஏமாத்து வேலைகள் அப்படின்னு நிறைய செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் என்ன பெரிய பாவங்களானும் ஞானியை பார்த்தும் கேட்டார். ஞானி உடனே சிரித்தார். உடனே முதல் ஆளை கூப்பிட்டு, நீ ஒரு பெரிய பாறையை தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது ஆளை கூப்பிட்டு ஒரு பெரிய கோணிப்பையை கொடுத்து, அந்த கோணிப்பை நிறைய சின்ன சின்ன கற்களை எடுத்துட்டு வான்னு சொன்னார். ஞானி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் போனவர் ஒரு பெரிய பாறையையும், செகண்ட் போனவர் ஒரு கோணிப்பை நிறைய கற்களையும் கொண்டு வந்தார். சரி, நீங்கள் ரெண்டு பேரும் கொண்டு வந்ததை சரியாக எந்த இடத்துலேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் வைக்கணும்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் போனவர் அந்த பாறையை தூக்கிட்டு எடுத்த இடத்துலேயே கொண்டு போய் வச்சுட்டு திரும்பிடுறாரு. ஆனால் செகண்ட் போனவர் சச்சு தயக்கத்தோட, இவ்வளவு கற்களையுமே எப்படி நான் சரியான இடத்துலையே வைக்க முடியும்னு ஞானிகிட்ட கேட்டார். உடனே ஞானி, முடியாதுல்ல, அது மாதிரி தான், அவன் பெரிய தவறு செய்தான், அதற்காக வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டு தவறுக்கான மாற்று பரிகாரத்தையும் செய்து அவன் பாவத்தை தீர்த்துக்குவான். ஆனால் நீ சின்ன சின்னதாக 1000 தவறு செஞ்சும் அதை பாவம்னு கூட உணராமல் மேலும் மேலும் பாவத்தை சேர்த்துட்டே இருக்க, யாரெல்லாம் உன்னால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு கூட உனக்கு நினைவு இருக்காது. அவனுக்கு அவனோட பாவத்தை தீர்க்க ஒரு வழி இருக்குது, ஆனால் உனக்கு தான் உன்னோட பாவத்தை தீர்க்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, சிறுதுளி பெருவெள்ளம், இது நல்லதுக்கும் பொருந்தும் கெட்டதுக்கும் பொருந்தும். நாம செய்யறது சின்ன சின்ன தப்பு தானே, இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நாம செய்யற சின்ன சின்ன தப்பு தான் நம்மள ஒரு பெரிய தப்பு செய்யறதுக்கும் வழிவகுக்கும். ஸோ நல்லதே செய்வோம், நல்லபடி வாழ்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.